வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, TPA3116D2 கிளாஸ் டி ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டை பயன்படுத்தி ஒரு ஹோம் ஆடியோ ஸ்டீரியோ சிஸ்டத்துக்காக செய்யப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்னுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா, அதிகபட்சம் பெர் சேனலுக்கு 50 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். அதாவது லெஃப்ட் சேனலுக்கு மேக்ஸிமம் 50 வாட், ரைட் சேனலுக்கு மேக்ஸிமம் 50 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். ஒரு ஹோம் ஆடியோ சிஸ்டத்துக்கான ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இது. இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பயன்படுத்தும் போது மினிமம் 6 இன்ச்லேருந்து மேக்ஸிமம் 10 இன்ச் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச் ஊஃபர் வித் மிட் ரேஞ்ச் ட்யூட்டர், அல்லது மினிமம் ஒரு 8 இன்ச் ஊஃபர் வித் ட்யூட்டர் போட்டு ஒரு சேனலுக்கு, அது மாதிரி ரெண்டு சேனலுக்கு, லெஃப்ட் சேனலுக்கும் ரைட் சேனலுக்கும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டீரியோவாக இருக்கும். அல்லது கார் ஸ்டீரியோக்கான ஸ்பீக்கர்ஸ், அதாவது கார் ஆடியோ சிஸ்டத்துக்கான ஸ்பீக்கர்ஸாக இருக்கும்போது 6 இன்ச்லேருந்து 6x9 இன்ச் இருக்கக்கூடிய ஓவல் ஸ்பீக்கர் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் 4 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் கொண்ட ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 50 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாட்டேஜ் குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர்னுடைய ஃப்ரண்ட் வியூ, அப்புறம் அதனுடைய இன்சைட் வியூ என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆம்பிளிஃபையர்னுடைய ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பகாரியாவினுடைய ஸ்கொயர் டைப் யூஎஸ்பி ப்ளூடூத் மைக்ரோ எஸ்டி கார்டு ஆக்ஸ் இன்புட் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ, ப்ரீ ஆடியோ சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடியோ பிளேயரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இன்புட் செலக்டர் சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சை மேலே நீங்கள் தள்ளினீங்கன்னா யூஎஸ்பி பவர் ஆன் ஆகும், அதனுடைய ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக போகும். இதை கீழே இப்படி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் டைரெக்டாக ஆம்பிளிஃபையருக்குள்ளே வந்துடும். ஸோ அதற்கான ஆடியோ இன்புட் செலக்ட் சுவிட்சு தான் அது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரபிளுக்கான கண்ட்ரோல், இங்கே பேஸ்க்கான கண்ட்ரோல், அதுக்கடுத்து இங்கே மெயின் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பவர் ஆன் ஆஃப்க்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பகாரியா யூஎஸ்பி ஆடியோ பிளேயருக்கான ரிமோட் இது தான். ஸோ அதற்கடுத்து ஆம்பிளிஃபையர்னுடைய பேக் சைட் வியூ பார்த்துருவோம். ஆம்பிளிஃபையர்னுடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3-pin பவர் கார்டு, ஏன்னா இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணி தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதனால் கம்பல்சரி எர்த்திருக்கக்கூடிய 3-pin பவர் கார்டு தான் யூஸ் பண்ணணும். அதே போல் இது யூஸ் பண்ணுற இடத்துலையும் கம்பல்சரி உங்களுக்கு ப்ராப்பர் எர்த் இருந்தால் தான் இந்த ஆம்பிளிஃபையர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக கண்டினியூஸ் ரன் ஆகும். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆக்ஸ் இன்புட், இது எல்லாமே பேரலல் பண்ணியிருக்கோம். இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல், மூன்றுமே பேரலல் பண்ணி தான் இருக்குது. எந்த சேனல் இன்புட் கொடுத்தீங்கனாலும் அது ஆக்ஸ் இன்புட்டில் உங்களுக்கு உள்ளே போயிடும். அதுக்கடுத்து ஸ்பீக்கர் ஆடியோ அவுட்புட்டு, லெஃப்ட் சேனலுக்கான ப்ளஸ்ஸு மைனஸு, ரைட் சேனலுக்கான ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ அவ்வளோதான் பேக் சைடு. இங்கே ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஆம்பிளிஃபையர்னுடைய இன்சைட் வியூ பார்ப்போம். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஆம்பிளிஃபையரு, பாருங்கள். ஸோ ஆம்பிளிஃபையர்னுடைய இன்சைட் வியூ, மெயின் பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்ஸ் கொண்ட ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஆம்பிளிஃபையரில் மெயின் ஸ்பேஸவே எடுத்துக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸின் பிராண்டில் TPA3116D2 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பகாரியா யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயரு. அதுக்கடுத்து பிஏ சிஸ்டம்ஸ்னுடைய 2 டிரான்ஸ்டர் பேஸ் டபுள் போர்டு. அதுக்கடுத்து ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி, ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. 12 வோல்ட்டு பேஸ் டபுள் போர்டுக்கு, 5 வோல்ட் வந்து யூஎஸ்பி ஆடியோ பிளேயருக்கு. ஸோ இதுதான் இன்சைட் வியூ, பார்த்துக்கோங்க. ஒரு ஹோம் ஆடியோ சிஸ்டத்துக்கு ஒரு நல்ல ஆடியோ ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிசியில் இதே சேம் கான்ஃபிகரேஷன் நான் பண்ணி கொடுத்தேன் ஒரு கஸ்டமருக்கு. அதை ஏசியில் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஹோம் ஸ்டீரியோக்காக இந்த மாதிரி ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வச்சு நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ஆடியோ சாம்பிள் டெமோ டெஸ்ட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக நான் வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அதே போல் இந்த வீடியோவுக்கு அடுத்து ஒரு வீடியோ, ஒன்லி ஆடியோ சாம்பிள் டெமோ டெஸ்ட் மட்டும் இருக்க மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து நான் அதை நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி பிடிச்சிருந்ததுன்னா தேவைப்பட்டால் தாராளமாக என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்டலாக்லையும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் கேட்டலாக் லிங்க்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸாக நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லிடுவோம். ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2 days, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 3 days. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கொரியர் மூலியமாகவோ பார்சல் சர்வீஸ் மூலியமாகவோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம். அதர் தென் தமிழ்நாடு அவுட்டர் சைடு போகும்போது உங்களுக்கு ஷிப்பிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் உங்களுடைய என்கொயரிஸ் காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அதற்கு மேலே பண்ணாதீங்க, ஏன்னா அதற்கு மேலே 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பேக்கிங் சர்வீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு நேரம் சரியாக போயிடுது. ஸோ அதனால் உங்களுடைய என்கொயரிஸ் வந்து காலையில் 10 மணிக்கு மேலே ஈவினிங் 6 மணிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிடுவோம். ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துருங்க, உங்களுடைய என்கொயரிக்கு கண்டிப்பாக பதில் வரும். ஏன்னா ஆன் சைட்டில் ஏதாவது கஸ்டமர் அண்ட் சர்வீஸில் இருந்தோம் அப்படின்னா அங்கே நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சமயங்களில் தான் என்னால் ஃபோனை எடுத்து பதில் சொல்ல முடியாமல் போகுது. ஸோ அப்படி எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான குவாலிட்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.